லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ், வணக்கம். வணக்கம். இந்திய அரசியல் இங்கே நடக்கிற பரபரப்புகள் ஒருவரம் நடைபெற்றிருந்தாலும் அமெரிக்க தேர்தலும் ஒரு உலகளாவிய பரபரப்பு. இந்தியா எப்போவுமே அமெரிக்க தேர்தலை நுட்பமாக தான் கவனிப்பாங்க. ஏன்னா அங்கே இந்தியர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நிறைவேற்ற பல சட்டங்கள் இந்தியர்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பல்வேறு விஷயங்களில் அங்கே வாழக்கூடிய பணக்கார இந்தியர்கள், ஏழை இந்தியர்கள், பணக்கார இந்தியர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டது. யார் வந்தேறி யார் குடியேறி இங்கே இருக்கலாமா நீ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆகவே இது ஏதோ ஒரு உலக பிரச்சனைன்னு மட்டும் பார்த்து விட முடியாது, நேரடியாக இந்தியர்களுடைய தொடர்புடைய பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் குடியரசுக் கட்சி, இந்த ஜனநாயக கட்சி, எப்போதெல்லாம் குடியரசுக் கட்சி ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் கொஞ்சம் வலதுசாரித்தன்மை தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படும். இந்த சூழ்நிலையில் குடியரசுக் கட்சி தான் இப்போ அங்கே இருக்குது. இப்போது இருப்பவர் மீது கடுமையான விமர்சனங்களை உங்களை போன்ற இடதுசாரிகள் முன் வச்சுருக்கீங்க. மாற்று வேட்பாளரும் இருக்கிறாரு. நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? அந்த ரெண்டு வேட்பாளர்களை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இல்லை, பொதுவாக நீங்களே சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து ஒரு 40 லட்சம் பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. இது தவிர்த்து பல்வேறு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வேலை செய்வதற்காக போயிருக்கிறவர்கள் எண்ணிக்கை கணிசமானது. எனவே அமெரிக்க அரசியலில் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்படுகிற எந்த ஒரு மாற்றமும் நிச்சயமாக இந்த நாடுகளை பாதிக்கும். இந்த நாடுகளுடைய பொருளாதாரத்திலும் கணிசமான தாக்கத்தை ஏற்படும். கண்டிப்பாக நேரடியாக பொருளாதார நடவடிக்கைன்னு இல்லைன்னா கூட குடியேற்றம், அதே போல் வந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் தெளிவாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமெரிக்கான்னு இல்லை, எந்த ஒரு உலக நாட்டிலும் இந்த அவர்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது இம்மிடியட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. நாடும் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு கொள்கையினுடைய பிரதிபலிப்பு தான் அயலுறவு கொள்கை என்பதில் பொதுவாக கம்யூனிஸ்டுகளுக்குள்ள ஒரு உடன்பாடு உண்டு. அந்த வகையில் நீங்கள் வந்து அமெரிக்காவை பொறுத்தளவில் இவர் பேசுகிறது நடவடிக்கை மற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவரை சுருக்கமாக சொல்லணுன்னா மோடியை பொறுத்தளவில் அவர் வந்து இந்தியாவின் ட்ரம்ப்பு, ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் வந்து அமெரிக்காவின் மோடி. ரொம்ப தடாலடியாக பேசுவாங்க, எதையாவது நினச்ச மாத்திரத்தில் பேசுவாங்க என்பதில் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 வருடங்களில் ட்ரம்ப் எந்த நாட்டின் மீதாவது படையெடுத்திருக்காரா? ஆனால் ரொம்ப சோபர்னு சொல்லக்கூடியவங்க இருந்த காலத்திலையும் படையெடுப்புகள் நடந்திருக்கு. எனவே அஸ் அ ஹோல் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதை டிசைட் பண்ணதே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம், அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறது அந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கம், அதற்கு தேவைனா அவங்க வந்து அமைதியை, அரசியல் கட்சி அதிபர் என்பதையும் செனட் உறுப்பினர்கள், ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு அதிகார மையம் தான் செயல்படுத்துதுங்கிறீங்க? நிச்சயம், ஆளும் வர்க்கம் தான் அதை தீர்மானிக்கும். அதனால தான் இவ்வளவு கடுமையான கோபதாவங்களோட பேசுகிற எந்தவித ஒரு அதிபருக்கு உண்டான அந்த டெக்கோரத்தோடு பேசாத ட்ரம்ப். ஆனால் இந்த காலத்தில் எந்த நாட்டின் மீது படையெடுத்திருக்காரு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாறாக ஒபாமா வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று பல பேர் பேசுகிறாங்க. அவர் வந்து கற்பினத்தை சேர்ந்தவர் என்பதை எல்லாம் நேர்மறையாக பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்த பிறகு இதில் எல்லாம் மாற்றம் வந்துருச்சா என்ன? அப்படி ஒன்றும் வந்தது கிடையாது. எனவே அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது அந்த நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் இராணுவ தளவாடங்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுப்பாங்க. முன்னால் வந்து அவங்க வந்து ரெண்டு நாடுகள் சண்டை போடுறதன் மூலமாக அவர்களுடைய வியாபாரம் கொழித்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ சண்டை நேரடியாக வர்றது கிடையாது, அதுக்கு பதிலாக இது வந்து வெவ்வேறு வடிவங்களில் வருது. ஒரு பொருளாதார தளத்தில் எக்கனாமிக் வார்ன்னு சொல்கிறாங்கல்ல, பொருளாதார தடைகள், அதன் மூலமாக ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் சில பகுதிகளில் டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க, ரெண்டு நாடுகளுக்கிடையில் போர் வந்துவிடும் அப்படின்னா. நீங்கள் இப்போ இந்தியா வந்து கிட்டத்தட்ட 16 பில்லியன் டாலருக்கான ஒப்பந்தத்தை இந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. கடந்த காலத்தில் இவ்வளவுதான் இல்லை, நீங்கள் 2005 பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் டாலர், இப்போ 16 பில்லியன் டாலர். அப்போ இதனுடைய அளவு எவ்வளவு கூடுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
எனவே இதை ஒட்டித்தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அந்த நாட்டினுடைய நலனுக்கு எது உகந்ததாக இருக்கும் எப்படி சுரண்ட முடியும்னு யோசிப்பாங்களே தவிர அந்த நாட்டில் வருகிற தனிப்பட்ட நபர்கள் பெரிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்தி விட முடியாது கடந்த கால அனுபவமும் அதுதான் உங்களை பொறுத்தவரையும் ஜனநாயக கட்சியா குடியரசுக் கட்சியாங்கிறது பிரச்சனை இல்லை அமெரிக்காங்கிற அமைப்பு நிறுவனம் அந்த வடிவமே எல்லா நாடுகளுக்கும் எதிராக இருக்குன்னு பார்க்குறீங்க ஆமாம் நிச்சயமாக நான் என்ன கேட்குறேன் ஆப்கானிஸ்தானில் அவங்க ஆக்கிரமிப்பு செய்த பிறகு இன்றைக்கு வர ஏதாவது மாற்றம் வந்திருக்கா இந்த கட்சிகள் மாறி மாறி தானே வந்திருக்காங்க ஈராக்கில் மாற்றங்கள் வந்திருக்கா லிபியாவில் மாற்றங்கள் வந்திருக்கா எகிப்தில் மாற்றம் வந்திருக்கா வெவ்வேறு கட்சிகள் தானே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க ஏன் அந்த மாற்றம் நிகழலை இன்னைக்கு வர ஆப்கானிஸ்தானில் படைகளை வாபஸ் வாங்குவேன்னு யார் சொன்னார் புஷ்ஷும் அவர் காலத்தில் சொன்னார் ஒபாமாவும் சொன்னார் ஒபாமாவினுடைய கடைசி காலத்தில் நாங்கள் 14,000 குறைக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னார் இன்றைக்கு வர அந்த படைகள் இருக்குது தானே எனவே நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை இப்போ ஈராக் சம்மந்தமான விஷயத்தில் ஜார்ஜ் புஷ் காலத்தில் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு பின்னால் ஏதாவது அவங்க அதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன கிடையாது அவங்க வேறு சில முறைகளில் நீங்கள் இஸ்ரேலோடு இருந்த அதாவது என்னது எதிரும் புதிரும்மான நிலைகளை நீங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்பதை பார்க்க முடியுதே தவிர அடிப்படையான மாற்றம் எதுவும் நிகழலை என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இருந்தாலும் மிகப்பெரிய பேரழிவு போர்கள் ஒரு நாட்டையே நிர்மூலமாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜனநாயக கட்சி ஆட்சியில் நடக்கலை குடியரசுக் கட்சி ஆட்சியில் தான் நடந்தது புஷ்ஷுக்கும் ஒபாமாவுக்கும் அந்த வேறுபாடு இருக்குது கிளின்டனுக்கும் ட்ரம்ப்புக்கும் அந்த வேறுபாடை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அடிப்படையாக ஒன்றும் பெருசாக யார் வந்து மாற்றிட முடியாது அவனுடைய இம்பரலிசம் தாட்டுங்கிறதும் கேபிட்டலிஸ்ட் தாட்லேருந்து எந்த மாறுபாடும் வந்துட முடியாதுங்கிற உங்கள் பார்வை எனக்கு புரியுது இருந்தாலும் எப்போல்லாம் வந்து இந்த ரிப்பப்ளிக் வருதோ அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பொருளாதாரம் நாட்டினுடைய அந்த உள் விவகாரம் வெளிவகார அரசியலை தாண்டி பண்பாட்டு தளத்தில் வலதுசாரி தீவிரவாதம் அன்புங்கிறது வந்து அமெரிக்காவில் அதிகரிக்குதா இல்லையா நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்ங்கிற வார்த்தையை நீங்கள் இங்கே பாஜகவை பார்த்து விமர்சிக்கிறீங்க அங்கே 2001 அங்கே புஷ் வந்து அமெரிக்கனாயிரு ஒரு முஸ்லீம் அமெரிக்கனாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் இந்துவா இந்தியனாக இருக்கணுங்கிற இதே குரல் மாதிரி புஷ் 2001 பேச ஆரம்பிச்சிட்டாருங்களா உண்மைதான் நீங்கள் மூன்று தளம் இருக்குது ஒன்று பொருளாதார தளம் இன்னொன்று இராணுவ தளம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற கலாச்சார தளம் இந்த கலாச்சார தளத்தில் உலகம் முழுவதும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் புஷ் சொன்னதை மட்டும் சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் ஒபாமா காலத்தில் தானே நீங்கள் வந்து நல்ல தாலிபான் கெட்ட தாலிபான்னு பேசுனாங்க சி ப்ராப்ளம் என்னென்னா அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு அதாவது ஜனநாயக பொருளாதார தளத்திலோ அல்லது இராணுவ தளத்திலோ ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதா நான் நினைக்கல ஆனால் கலாச்சார தளத்தில் நிச்சயமாக வேறுபாடு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த இராணுவம் மற்றும் பொருளாதார தளத்தில் இருக்கிற அடிப்படையான அம்சம் இருக்குல்ல அதை மாற்றுகிற அளவிற்கு இவங்க பயன்படுத்த மாட்டாங்க இது அதை ஓவர்டர்ன் பண்ணுற அளவுக்கு அப்படியே தலைகீழாக மாற்றுற அளவுக்கு கலாச்சாரத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க நீங்கள் உதாரணமாக 7 முஸ்லீம் நாடுகளிலிருந்து யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு தடை போட்டாங்க தடை நீடிச்சுதா நீடிக்காது அது அமெரிக்காவுக்கு தேவை என்றால் அமெரிக்கா இம்மிடியேட்டாக அதை வந்து விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு செக் அண்ட் பேலன்சஸ் இருக்குது எனவே அதை அவங்க பயன்படுத்துவாங்க நீங்கள் இந்த மாதிரி பல்வேறு அதைத்தான் நான் சொன்னேன் எந்த காலத்துலையாவது நீங்கள் வந்து ஆமாம் நாங்கள் வந்து ஈராக்கில் போனது தப்புன்னு யாராவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா ஆப்கானிஸ்தான் ஒரு தேசபக்தியோட தொடர்புடையதாக பார்க்கப்படுது ஒரு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்துவது உங்களுக்கு என்ன தேசபக்தி நீங்கள் அப்படித்தானே எல்லா நாடுகளும் இன்னொரு நாட்டு இராணுவத்தை வெற்றி கொள்வதை எல்லா நாடும் தங்களுடைய தேசபக்தியின் அடையாளமாகவும் அடுத்த தலைமுறை நமது நாட்டின் பெருமையாக அந்த வரலாறை நெஞ்சில் எழுதுங்கள் தானே எல்லா நாடுமே சொல்லுங்க இல்லை அது தேசங்கிற அமைப்பில் அதான் அந்த நேரட்டிவ் ரொம்ப மோசமானது அதாவது என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் பெரிய நாகரிகம் அடைந்தவராக இருக்க வேண்டியது இல்லை என்னையை விட தாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு நாகரிகம் தேவைப்படுது உயர்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறது இயல்பாக எல்லாரும் சொல்கிறது தானே சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான் தாழ்ந்தவன் இல்லை என்பது தான் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமமாக நடத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்பதோடு வருது நீங்கள் இதே போல் இன்னொரு நேரேட்டிவ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் கூட அதை கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க வலதுசாரிகள் வரும்போதெல்லாம்
வல்லரசாயிரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்தியா வல்லரசாயிரம், வல்லரசுன்னா நீங்கள் எதை வல்லரசுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அமெரிக்காவை நீங்கள் உதாரணமாக நீங்கள் கொண்டீங்கன்னா, இன்றைக்கி ஹிந்துவில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருன்னா, அமெரிக்காவினுடைய கடன் 16 டிரில்லியன் டாலராக இருக்கிறது, அதாவது இந்திய மதிப்பில் 1200 லட்சம் கோடி ரூபாய். இந்த 1200 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு கேட்டால், இதுக்கு பதில் சொல்கிறவர் கடுமையாக இவரை அட்டாக்லாம் பண்ணுறாரு. யாரை? ட்ரம்ப்பை அட்டாக் பண்ணுறாரு. ட்ரம்ப் திரும்ப வருவது தான் மிகப்பெரிய கேடாக மாறும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு கடந்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, அடிப்படையில் அந்த கடனை பொறுத்தளவில் என்னவாக இருக்கும்னா, அப்ரால் உலக கரன்சியாக மாறிடுச்சு டாலர், எனவே வந்து நீங்களே அடிச்சுக்கலாம்னு சொல்கிறார். நீங்கள் இப்படி வேறு யாராவது சொல், அதனுடைய பொருள் என்ன, நீங்கள் வந்து நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதை கட்டணும், அல்லது ட்ரேட் மூலமாக வரக்கூடிய சர்ப்ளஸ்லேருந்து கட்டணும். ஆனால் அமெரிக்கா யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்குவோம், அடிச்சுக்குவோம் அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இல்லை, நீங்கள் நீங்கள் சொல்கிற அந்த பொருளாதார அடிப்படையில் அவர்கள் எப்போதுமே அடுத்த நாட்டிலிருந்து வளங்களை கண்டறிவது, அதை கண்காணிப்பது, அதை அபகரிப்பது, இன்னும் கொஞ்சம் ஒரு கூர்மைப்படுத்தி ஒரு விமர்சனத்தை வைக்கணும்னா அபகரிப்பது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ட்ரம்ப் வந்தானே, ஒபாமாவாக இருந்தானே, ஹிலாரி கிளின்டனாக இருந்தானே, கிளின்டனாக இருந்தானே, வாஷிங்டனாக இருந்தானே, யாராக இருந்தாலும் அதே குணம் தான், அமெரிக்க குணம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. குறிப்பாக இந்த குடியரசுக் கட்சியினர் வரும்போதெல்லாம் எது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா, உலகை வல்லாதிக்கம் செலுத்துவது என்பது பொதுவாக அமெரிக்க குணமாக இருக்குது. இவர்கள் வரும்போது மத ரீதியான இது, அதாவது கிறிஸ்டின் ஃபண்டமெண்டலிசம் அப்படிங்கிறத வெளிப்படையாக நல்ல கிறிஸ்டினாக இருக்கணும், அது கிறிஸ்தவ மதத்தின் உள்ள அந்த ஆணாதிக்க உளவியல், ஃபியூடல் மென்டாலிட்டி, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்டோடு இருப்பா. அமெரிக்காவினுடைய அந்த முதலாளித்துவம் சில சமயம் மத அடிப்படைவாதத்தை கண்டுக்காது, அது என் சந்தேகம் வித்தா போதுங்கிற மாதிரியான அந்த கான்செப்டில் அவங்க இன்னொரு பக்கம் மத அடிப்படைவாதத்தை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குடியரசுக் கட்சியினர் வரும்போது மத அடிப்படைவாத பிற்போக்குவாதத்தனமும் இருக்குது, கிறிஸ்தவ மத அடிப்படைவாத பிற்போக்குத்தனமும் பெண்கள் மீதும் பிற சிறுபான்மை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீதும் செலுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற வழக்கம் போல் நுகர்வு வெறி, அந்த பொருளாதாரத்தில் நம்ம வல்லாதிக்கமாகணுங்கிற அந்த கல்ச்சரும் சேது, இது ரெண்டுமே சேரும்போது அடிப்படைவாதம் முதலாளித்துவம் ரெண்டும் சேரக்கூடிய ஒரு தன்மை அங்கே நிகழ்ந்தது இல்லைங்களா? அதனால் அந்த தீவிரத்தை அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த போன கேள்வி நீங்கள் கேட்கும்போது, அந்த ஒரு சுப்ரீமசி, ஒயிட் சுப்ரீமசி, அது ரொம்ப அல்லது இந்தியன் சுப்ரீமசி அப்படின்னு சொல்கிறது. பட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ எல்லா நாடும் வல்லரசாயிட்டா என்ன நடக்கும், அடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவாங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா நாடும் நல்ல நாடாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இதுக்கு இந்த உலகம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமூக சூழலின் காரணமாக அதன் ஒரு பகுதியை இவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் வெளியேற்றிடுவோன்னு சொன்னார் இவர், யார், ட்ரம்ப்பு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நார்த் கொரியாவை இவர் நிர்மூலமாக்கிடுவார், ஆக்கிட்டாரா அவர். சீனாவோட நான் எல்லா வகையிலும் எல்லா பொருட்களையும் தடை செஞ்சிருவேன்னாரு, தடை பண்ணிட்டாரா அவர். இந்த காலத்தில் போர் வராமல் இருப்பதற்கு ட்ரம்ப்பு தான் காரணம்னு நான் நினைக்கல. போர் வந்தால் அமெரிக்காவுக்கு லாபம் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதிலிருந்து தான் அவங்க இதை முடிவு பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி இவர்கள் இந்த வெறியை அவங்க கிளப்புறாங்க. நீங்கள் வந்து இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர், கருப்பின மக்களின் வாழ்க்கை முக்கியமானது என்கிற விஷயம் முன்னுக்கு வந்தது மாதிரி போன தடவை முன்னுக்கு வரல. ஒரு இயல்பாகவே ஒரு பரவாயில்ல, ஒரு கருப்பு கலப்பினத்தவர் பிரசிடெண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற அபிப்பிராயமெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய பிரதிபலிப்பு தான் அது. நீங்கள் மோடி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், வெறும் மோடி என்கிற தனி மனிதனுடைய மோசமான குணங்கள் அல்லது நல்ல குணங்களாக அவரை கொண்டு வந்தது, இந்த சமூகம் ஒருத்தரை விரும்புது. இந்த சமூகம் என்று நான் சொல்கிறத நீங்கள் வந்து பொதுவாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம் அதை விரும்புது. நீங்கள் இந்தியாவில் நீங்கள் வந்து பாராளுமன்றம் இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுல நிச்சயமாக முதலாளித்துவம் அதற்கு முந்தைய நிலையிலேருந்து வரும்போது பாராளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அது நினச்சது. ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றம் அதுக்கு தடையாக இருக்குன்னு நினைக்கிது.
நீங்கள் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை நீங்கள் வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி கொண்டு வர முடியலை இப்படி நினைக்கிறது அது. அல்லது தங்களுக்கு இப்போ நிலக்கரி சுரங்கள்லாம் கொடுக்கணும்னா அதை கொடுக்கறதுக்கு பாராளுமன்றம் தடையாக இருக்குது. எனவே பாராளுமன்றம் இப்படி மியூட்டாக இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. இந்திய முதலாளிகள் இப்படி நினைக்கிறதுனால தான் மோடி இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தவிர மோடி செய்கிறத இந்திய முதலாளிகள் கேட்டுக்கிறது இல்லை. அதாவது என்ன தேவை இருக்குன்னா, இது அப்படியே மன்மோகன் சிங்கும் பொருந்தும், நரசிம்மராவுக்கும் பொருந்தும்ல? நிச்சயமா நிச்சயமா எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதில் எந்த, நீங்கள் மன்மோகன் சிங்கை ஏன் இவங்க நிராகரித்தாங்க? ஒன்று, முதல் தடவை அவர் சொன்னார், நீங்கள் இடதுசாரிகள் என் கையை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவங்க இடதுசாரிகள் கையை கட்டி போட்டிருந்ததுனால தான் மன்மோகன் சிங் ரெண்டாவது முறை ஜெயித்தார். ரெண்டாவது முறை அவர் ஃப்ரீயாக அவர் நினச்சாலாம் பண்ணலாம்னு நினச்சார், அவர் தோற்று போனார். இப்போ அதுக்கு பின்னால் இதிலேருந்து கற்றுக்கிட்ட முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வித்தின் த பார்ட்டி கூட, அதாவது ஒரு பார்ட்டி ஜனநாயகபூர்வமாக டிசைட் பண்ணணுமா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உதாரணமாக கிராமப்புற வேலை உறுதியளிப்பு சட்டம் இருக்க, மன்மோகன் சிங் ஒத்துக்கலை, ப சிதம்பரம் ஒத்துக்கலை, மாண்டக் சிங் அலுவாலியா ஒத்துக்கலை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கலை, பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கலை, திட்டக்குழு துணைத்தலைவர் ஒத்துக்கலை. இதை மூணையும் மீறி சோனியா அவர்கள் இதை அமுல்படுத்தணும், நல்ல திட்டம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 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 அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மை இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய வெளிப்பாடு இது. ரூரல்லேருந்து ஆள் வர்றாங்க, நமக்கு ஓட் பேஸ் தேவை இருக்குது. வெறும் எக்கனாமிக்ஸ் என்பது கூட்டல் கழித்தல் மட்டும் இல்லை, ஜனங்கள்கிட்ட வாழ்வாதாரம் சம்மந்தமாக பேசணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கொண்டு வந்தாங்க. இது கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் அவங்க கட்சியை விட பெரிய மனிதராக இருக்கிற ஒருத்தரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அது நரேந்திர மோடியாக இருக்குது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய பணத்தை திடீர்னு கொண்டாந்து நரேந்திர மோடிக்கிட்ட கொட்டியிருப்பாங்களா என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டனுக்கு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா மீதான விமர்சனம் என்பதையும் தாண்டி, உங்களை போன்று இடதுசாரி கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களோ ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுபவர்களோ அல்ல, ரொம்ப சராசரி, நானால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பணக்கார மேல்தட்டு வர்க்க இந்தியர்கள், அவங்க பார்த்து மிரண்டாங்க, என்னடா ட்ரம்ப் வந்துட்டாருன்னு. ஏன்னா அங்கே சிஸ்டமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சிஸ்டம் தான். ஓட்டு, அதாவது பல மாகாணங்கள் அவருக்கு ஓட்டு கிடைக்கலனா கூட அவர் தான் அங்கே அதிபர், அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து டோட்டலாக தான் கணக்கிடுவாங்க, தொகுதி வாரியாக கணக்கிட மாட்டாங்க. அப்படி கணக்கிட்டால் ஹிலாரி கிளின்டன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவங்க பெற்ற வாக்குகளோட இவர் 40 லட்சம் ரொம்ப குறைவான வாக்குகள் தான். அது ஒரு பெரிய ரிடிலாக இருக்குது, புதிராக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை, ஒரு ஒரு பெண்ணை எப்படி ஒரு பொது வழியில் பேசணும்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் சொல், டெக்காரம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அது கூட அவருக்கு இல்லை. அந்த வயதுக்கான தகுதியோ, அந்த பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு, அது எதுவுமே இல்லாமல் ஒரு பெண்ணை கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்து ஒரு ஒரு சிவில் சமூகம் அரண்டு போச்சு. என்னடா அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு அதிபரான். இப்போ பைடன் அவர்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா, இவருடைய எல்லா தன்மையிலிருந்தும் அவர் மாறுபட்டு பேசுகிறாரு. அவருடைய தன்மைகள்லேருந்து மாறுபட்டு பேசுறது, வெளிப்படையான ஒரு ஏகாதிபத்திய டோன் இல்லாமல் ஒரு ஒரு டெமோக்ரஸி இல்லை ஒரு உரையாடலுக்கு வருவதற்கான இதில் வாக்குறுதிகளாக அவங்க பேசுகிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் அடிப்படையான மாற்றம் எதுவும் இருக்கும் என்று நான் கருதவே இல்லை. எல்லாம் ஒபாமா இருக்கும்போது என்ன நடந்ததோ அதில் இருந்து ஒபாமாவுக்கும் இவருக்கும் என்ன அடிப்படையான மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேச்சில் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் இவர் சிவிலைஸ்டாக பேசுவார், அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, வெளிப்படையாக தன்னை ஒரு மேல் டாமினேட்டாக காமிச்சுக்கிறாரு, ஒரு ஒயிட் ரேஸ், ஆமாம் வெள்ளையர் தான் உயர்ந்தவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. கரெக்ட், பெண்கள் எதுக்கு தேர்தல் நிறுத்தணுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு பிற்போக்கான அரசியல்வாதி கூட அப்படி பேச மாட்டார். ஆனால் அப்படி வந்து இல்லை இல்லை இல்லை, நான் இப்போ என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு கல்ச்சராக இவ்வளவு பேக்வர்டான ஆட்களை பார்த்து நீங்கள் பயம் வரலையா உங்களுக்கு? என்ன நீங்கள் நரேந்திர மோடியை விட அவர் என்ன பெரிய பயங்கரமாக பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் குஜராத்தில் மாட்டுத்தோலை உரிச்சிட்டாங்க, அல்லது நீங்கள் யாரையாவது கொல்ல வேண்டும் என்று நினைத்தால், தாக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை தாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய பொருள் என்னது? இது ஒரு சோபராக சொல்கிறது. ரோட்டில் போகும்போது, காரில் போகும்போது, நீங்கள் பின் சீட்டில் உட்காந்துருந்தாலும் முன் சீட்டில் உட்காந்துருந்தாலும், நாய் அடிபட்டு போனால், செத்து போனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா இப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, இது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் வார்த்தை, அது கொஞ்சம் ராவாக சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தானே. இது ஒன்று ஹிந்துத்துவா சுப்ரீமேசியை அவங்க முன்வைக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒயிட் சுப்ரீமேசியை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வலதுசாரி என்பதில் ரெண்டு பேருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த இன்கண்டென்ட், அந்த குரூவாலிட்டியில் எந்த விதமான அந்த அந்த குரூரத்தில் எந்த அமெரிக்காவால் இந்தியர்களுக்கு
அவர் வந்தோடனே மிரட்டினாராங்க, விசா மேட்டரில் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் அழுதாங்களே, வேலை போயிருமோன்னு பயந்தாங்களே. அதான் அமெரிக்காவிற்கு இந்த இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் பெரும்பாலும் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதலாக படிக்கிறாங்க, உயர் படிப்பு ஆராய்ச்சியில். ஆனால் நீங்கள் வந்து மருத்துவம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் செயல்படுறதுக்கு ஆட்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அதையெல்லாம் யார் ஈடுகட்டுறாங்கன்னா ஆசியாவில் இருந்தும் ஆப்பிரிக்காவில் இருந்தும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பகுதி இப்போ ஐரோப்பாவில் இருந்தும் போகிறவங்க தான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தேவைன்னு நினச்சாங்கன்னா உங்களை வெளியே அனுப்புவாங்க. அது வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசுகிற ட்ரம்ப்பாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சோபராக பேசுகிற ஜோ பிடனாக இருக்கலாம், இது யாருங்கிறதெல்லாம் பிரச்சனை. அது அமெரிக்காவினுடைய அளவுக்கு ஒத்து வருதா இல்லையா என்பது தான். நீங்கள் வந்து நரேந்திர மோடிக்கு நான் வந்து அது என்னது கொடுக்க மாட்டேன், விசா கொடுக்க மாட்டேன்னு ஒரு நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் தான் அமெரிக்காவினுடைய நண்பர் என்று உங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து இந்தியா மாதிரி மோடி மாதிரி இந்தியா மாதிரி எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லைன்னு அவர் சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு இன்னொரு எண்டிலேருந்து அடிக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அது ஃபில்த்தி ஏரை வந்து உலகம் முழுவதும் கொட்டுறது அவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையிலிருந்து பேசுவார்களே தவிர நீங்கள் வந்து பொதுவான நியாயம் என்பது கிடையாது. இந்த வார்த்தைகளில் ஒருத்தர் ரத்தம் ஒழுகிறத மறைக்காமல் பேசுவார், ஒருத்தர் ரத்தம் ஒழுகிறத மறைச்சிக்கிட்டு பேசுவார். ரெண்டுக்கும் அடிப்படையான வித்தியாசம்தான் நீங்கள் ஆளலாங்கிற பேர். இப்போ ஜோ பிடன் வந்தால் அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு, அங்கே உள்ள நடுத்தர வர்க்கத்திற்கு, அங்கே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, இல்லை வருங்காலத்தில் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இந்தியர்களுக்கு ஏதேனும் ஒரு கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் ஆறுதல் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படி ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் அப்படியே தான் இந்தியர்கள் பார்வை அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது டெவலப் ஆகிற பொருளாதார நிலைமையிலிருந்து தான் அது உருவாகும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் எல்லா பைடனா ட்ரம்ப்பான்னு தீர்மானிக்கிறது இல்லை, நிச்சயமாக இல்லை. பொருளாதாரம் எந்த அளவு அமெரிக்காவில் அமெரிக்கர்களே அப்படிங்கிறத இனவாத குரலாக நீங்கள் பார்க்குறீங்களா? அமெரிக்கர்களை தவிர்த்து வேறு யாருமே இங்கே இருக்கக்கூடாது, இவ்வளோ காலம் நீங்கள் இங்கே பணிபுரிஞ்சிருந்தாலும் இந்த இங்கே இவ்வளோ பெரிய கட்டமைப்பை இந்தியர்கள் உருவாக்கியிருந்தாலும் ஆப்பிரிக்கர்கள் உருவாக்கியிருந்தாலும் இது எங்கள் நாடு, வேறு இனத்தவன் வேறு நிறத்தவன் வேறு மொழி பேசுகிறவனுக்கு இது கிடையாது, எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது. அது வர்றவங்களை சொன்னால் பரவாயில்ல, அங்கேயே இருந்து உருவாக்கி பண்ண எத்தனையோ பேரை வெளியே போகலாங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஊரில் வந்தேறிங்கிற குரலை நீங்கள் கேட்டதே இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் ஊரில் மகாராஷ்டிரா குழுக்களும் அமைப்புகளும் இயக்கங்களும் சொல்கிறதுக்கும் அங்கே அதிகாரமே ஒரு ஒரு அதிகாரமே வெளிப்படையாக வெளியேறுங்கன்னு சொல்கிறதும் உங்களுக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நான் அதைத்தான் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பேசுகிறாங்க, சில இடங்களில் முதல்ல குழுக்கள் பேசுகிறாங்க பிறகு அதிகாரத்துக்கு வராங்க. நீங்கள் வந்து சிவசேனா மகாராஷ்டிராவினுடைய தலைமை பொறுப்புக்கு அதனுடைய முதலமைச்சராக ஒருவர் வருவார் என்று ஒருவர் கனவில் பார்த்துருப்பாரா? இது வந்து எங்கள் மண் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை. நீங்கள் தென் மாநிலங்களிலிருந்து போனவங்க மட்டும் இல்லை, நீங்கள் பீகாரிகளையே அதிகாரத்துக்கு வரும்போது அந்த கொள்கையிலிருந்து அவர் பின்வாங்கி தானே இருக்காரு. காங்கிரஸ் அதைத்தான் சொல்கிறேன், பவர் பாலிடிக்ஸில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. அவர் கொள்கையிலிருந்து மாறிட்டாரா நமக்கு தெரியாது, மாறிட்டு மாட்டாரா நமக்கு தெரியல. நிச்சயமா, ஆனால் ட்ரம்ப் வெளிப்படையாக ஒரு அதிகாரத்துக்கு வரப்போவர் ரொம்ப வெளிப்படையாக அங்கே உள்ளவங்களாம் யாருன்னா படித்தவங்க, நாகரிகமானவர்கள், நவீனமானவர்கள், முதலாளித்துவம் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவ்வளவு ஃபியூடலாக இது எந்த மண்ணை விட்டு, நான் எப்படி பார்த்தா அமெரிக்க மண் வந்து அமெரிக்கர்களுக்கே இல்லைங்கிற இன்னொரு வாதமும் இருக்குது. அங்கே வந்து செழுமைப்படுத்தின இந்தியர்களையும் கருப்பின மக்களையும் வெளிப்படையாக ரெண்டாம் தர குடிகளாக நடத்துகிற தன்மையிலிருந்து ஜோ பிடன் மாறுபட மாட்டாரான்னு கேட்குறேன் நான். ஜோ பிடன் அப்படி வெளிப்படையாக பேசலையே, ட்ரம்ப் வெளிப்படையாக பேசுகிறாரு. அதான் அதான் அதற்கான தேவை இருந்தது, பேசினார், அது ஒர்க் அவுட் ஆகலை, வர வர அதை குறைச்சிக்கிட்டாரு. இல்லை, இதுக்கு நீங்கள் ட்ரம்ப்புங்கிற வடிவத்துக்கும் அவர் சார்ந்திருக்கிற அந்த குடியரசுக் கட்சியினுடைய பழமைவாத கொள்கைக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்க? நீங்கள் உதாரணமாக நான் இந்தியாவினுடைய இதிலேருந்தே பார்க்குறேனே, நீங்கள் வந்து நல்ல மரத்தில் மோசமான மரத்தில் விளைந்த நல்ல கனி வாஜ்பாய், இப்படியெல்லாம் பேசியிருக்கோம்ல நம்ம. ரெண்டும் ஒரே கனி தான். அது அன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சரவையில் எப்படி செயல்படணும்னு நினச்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்ட கனி. பிரதமராக நரசிம்மராவ் இருந்தாலும் ஒன்று தான், மோடி இருந்தாலும் ஒன்று தான், அப்படி பார்க்குறீங்களா? கிடையாது. பொருளாதார தளத்தில் நம்ம ஏற்கனவே ரெண்டு விஷயத்தை பேசிட்டோம், அதைத்தான் அமெரிக்கால கேட்கறேன். அந்த ஒப்பீடு தான் ஒப்பீடு. ட்ரம்ப் பிடன் ரெண்டு பேருக்குமே நீங்க சொல்ற மாதிரி வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும், முதலாளித்துவ கொள்கையில் முழுக்க எதிரானவர்கள், வலதுசாரி என்பவர்கள் இடதுசாரி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பாஜகவையும் காங்கிரஸையும் எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி தான் நான் கேட்கறேன், ஜோ பிடனையும் ட்ரம்ப்பையும் எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கறேன். அதான் அது வந்து எதுல இருந்து வருதுன்னா,
அந்த அமெரிக்க சமூகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பொதுவாக அது வந்து பெரிய லிபரல் டெமோக்ரஸி அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு, அது உண்மையில் வெளி உலகம் முழுவதும் அது அப்படி நடந்துக்கலை, ஜனநாயகத்தோடு நடந்துக்கலை. அதில் ஒரு இரட்டைத்தன்மை இருக்குல்ல, ஓ நாட்டில் நீ ஜனநாயகத்தை பேசிட்டு ஒரு ஊருக்கெல்லாம் அடியாளாக இருக்கிற ஒருத்தன் தன் வீட்டுக்குள்ளே மட்டும் ஜனநாயகவாதியாக இருக்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படி ஒரு தோற்றம் உங்களுக்கு அவன் அதுக்கு அது அது தான் வந்து அதாவது அசைவ சாரி சைவ புலிங்கிறத உலகம் முழுவதும் நம்ப வைக்கிறான். அவன் நான் அங்கே தான் அப்படி ஆனால் என் ஊரில் அப்படின்னு அது கிடையாது. அந்த சமூகத்தில் இது இருக்குது. வலதுசாரி தன்மையினுடைய அடிப்படையான காரணம் வந்து அது வெறும் வலதுசாரி தன்மை மட்டும் கிடையாது, பொருளாதாரத்தில் ஏற்படுகிற நெருக்கடியினுடைய ஒரு நீட்சியாகத்தான் அது வருது. இன்றைக்கி நீங்கள் வந்து நியோ ஃபாசிஸ்ட் ஜெர்மனியில் வர்றாங்களா இல்லையா, நீங்கள் கல்ச்சுரலாக நீங்கள் ஃப்ரான்ஸை வந்து இந்த எல்லா கலாச்சாரத்துவம் சகோதரத்துவம் அது எப்படி அந்த அந்த அது அதுதான் வந்து அந்த ஒளி விளக்கை தூக்கி பிடித்த ஒரு நாடு. அந்த ஊரில் இந்த இன்னைக்கு நடக்கிற இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அல்லது ஈவன் இங்கிலாந்தில் நீங்கள் என்ன வந்து சில பேர் ஆசிய இனத்தவர் வெளியே போகணுங்கிறத என்ன பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தாராளமயம் தோற்றுப்போன பிறகு இருக்கிற பொருளாதாரத்தில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற போது இவங்களை எப்படி வெளியேற்றுறது? ஆசியாக்காரன் வெளியே போ, அமெரிக்கா இது ஆப்பிரிக்காக்காரன் வெளியே போ என்கிற குரல்களின் ஒரு பகுதியாகத்தான் ட்ரம்ப் அதை முன்வைக்கிறார். உங்கள் கதவெல்லாம் திறக்கணும்னு சொன்னவர் தான் அது. அது பேர் என்னது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் உலகம் வந்து ஒரு திறந்த உலகம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு தடை இருக்க கூடாதுன்னு சொன்னவர். அமெரிக்க கம்பெனிகள் வெளிநாட்டில் போய் நீ வந்து தொழில் நடத்தினாயின்னா உனக்கு வந்து ப்ரொஹிபிட்டரி டேக்ஸ் போடுவேன்னு சொல்கிறார்ல அவர். அது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அது வெறும் ட்ரம்பினுடைய குரல் அல்ல, ஒரு பகுதி அங்கேருந்து வந்த சி நீங்கள் அந்த அதில் இருக்க முரணை நீங்கள் பாருங்களேன். இவர் குடியரசு கட்சியில் ஆளே கிடையாது, ஆனால் அவங்க ஜனநாயகம் பெருசு, அதனால் நாங்கள் வந்து யார் வேணாலும் போட்டிடலான்னு சொல்கிறாங்க. இவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒயிட்டுக்கு வெள்ளை இனத்தவருக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் உங்கள் ஊரில் அந்த பாலிசியை கொண்டாந்து எங்கள் ஊர் ரொம்ப சொர்க்கபுரியாக இருக்குது, நீங்கள்லாம் எங்கள் பாலிசியை அமல்படுத்துங்கன்னு அவன் சொல்கிறான். அதை நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இங்கே அமல்படுத்துகிறீங்க, அதனுடைய விளைவை இன்றைக்கு நாமளும் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவது கலாச்சார தளத்திலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கலாச்சார தளத்தில் பாதிப்பு கடுமையாக இருக்கிற போது இந்த மாதிரி குடியரசு கட்சியில் வர்றவங்க பேசுவாங்க. ஒருவேளை இந்த நிலைமையே மாறிடுச்சுன்னு வச்சுங்க, குடியரசு கட்சியும் ரொம்ப அமைதியாக இதை விட நல்ல வேஷம் போடும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இந்த அமெரிக்க தேர்தலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் அமெரிக்க தேர்தலினுடைய மையம் என்ன? யார் வந்தாலும் எந்த மாதிரியான கொள்கைகளை அவர்கள் நிறைவேற்ற துடிக்கிறார்கள், அதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி.